நன்றதீபன், வளிமண்டல ஆராய்ச்சி திணைக்கள பிராந்திய காரியாலய பொறுப்பதிகாரி. இன்றைய வானிலையை பொறுத்தவரை தற்பொழுது வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மையமானது எதிர்வரும் 6 மணித்தியாலங்களில் தாளமுக்க வலயமாக மாற்றமடைய கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இது அடுத்து வரும் 24 மணித்தியாலங்களில் சூறாவளியாக மாறக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இது தற்போது வடமேற்கு திசையாக நகர்ந்து இலங்கையின் வடகிழக்கு கரையோரத்துக்கு அண்மித்து செல்லக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இதன் காரணமாக வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பல இடங்களில் மழை, சில இடங்களில் 100 தொடக்கம் 150 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமன்றி நாட்டின் ஏனைய பிரதேசங்களிலும் ஆங்காங்கே மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. காற்றானது சில பிரதேசங்களில் 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை வீசக்கூடியதாக காணப்படுகின்றது. எனவே பொதுமக்கள் இடிமின்னல் தாக்கங்கள் ஏற்படும் வேளைகளில் இடிமின்னல் தாக்கங்களிலிருந்து ஏற்படும் இழப்புகளை குறைப்பதற்கான முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்துகின்றோம். தற்போது ஏற்பட்டுள்ள இந்த தாளமுக்கம் காரணமாக புத்தளத்தில் இருந்து பொத்துவில் மட்டக்களப்பு, திருகோணமலை, காங்கேசந்துறை ஊடாக மன்னார் வரையான கடற்பரப்புகளில் ஆங்காங்கே பலத்த மழை எதிர்பார்க்கப்படும். அதே வேளை காற்றின் வேகமானது 70 தொடக்கம் 80 கிலோமீட்டர் வரை அதிகரித்து காணப்படும். அவ்வாறான வேளைகளில் அக்கடற்பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். எனவே பொதுமக்களும் கடற்தொழில் சார்பானவர்களும் மற்றும் மீனவர்களும் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்துகின்றோம். தற்பொழுது திருகோணமலையிலிருந்து 425 கிலோமீட்டருக்கு அப்பால் காணப்படும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மையமானது எதிர்வரும் 6 மணித்தியாலங்களில் தாளமுக்கமாக மாற்றமடைந்து 24 மணித்தியாலங்களில் இது சூறாவளி காற்றாக மாறக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இது வடமேற்கு திசையாக நகர்ந்து இலங்கையின் வடகிழக்கு கரையோரங்களை அண்மித்து செல்லக்கூடிய சாத்தியம் காணப்படுவதால் இலங்கையின் வடகிழக்கு கரையோரத்தில் காற்றின் வேகமானது 70 தொடக்கம் 80 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. எனவே மீனவர்களும் கடற்தொழில் செய்வோரும் இது சம்பந்தமாக அவதானத்துடன் செயற்படுமாறும் கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்துகின்றோம். கடற்பகுதியில் கடற்கொந்தளிப்பாக காணப்படக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது.